பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ஒருத்தர் கேட்குறான் இன்னொருத்தர்கிட்ட, ஐயா வந்து எங்கே பார்த்தாலும் எந்த மத கோட்பாடு, வேதங்கள், சாஸ்திரங்கள், சத்சங்கள், எதில் பார்த்தாலும் சரி, உபன்யாசம் எதில் போனாலும் ஞானம், ஞானம் பெற வேண்டும் மனிதான்னு சொல்கிறாங்க. ஞானம்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஒன்றா? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரே ஸ்ட்ரெஸ் தான். நமக்கு எங்கேருந்து இதில் போய் ஞானத்தை பற்றி யோசிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி உட்காரு, ஒரு 5 நிமிஷம் எனக்கு ஸ்பேர் பண்ணு, நம்மளுக்கு லேசாக உனக்கு புரிய வைக்கிறேன். சரி பார்க்கலாம், சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, மனித வாழ்க்கை விட்டுடு, தேவர்கள் வாழ்க்கை எடுத்துக்கோ. அதில் மிகவும் சிறந்த தேவர் சொன்னால் அது நாரதர் தான். அவரை பற்றி புராணத்தில் ஆயிரக்கணக்கான கதைகள் கூறப்பட்டிருக்கு. அதில் ஒன்று பார்ப்போம். ஒரு முறை பிரம்மாவுடைய மகனாகிய நாரதர் கூப்பிட்ட நாரதா, நீ ஒரு காலம் நிச்சயமாக இந்த பூமிக்கு சென்று, பூலோகத்திற்கு சென்று சம்சார வாழ்க்கையை துவங்கி பிள்ளைகளை பெற்று வம்சவிருத்தி செய்து மனிதனத்தை பெருக்கி பிறகு நீ ஞானம் பெற்று மறுபடியும் நீ வைகுண்டம் வரலாம், இங்கே வந்து ஹரிநாராயணன் சொல்லிக்கொண்டு உன்னுடைய காலத்தை கழிக்கலாம் என்றார். நாரதர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு பிரம்மா அன்பு கட்டளை தரவே அவருக்கு வேறு வழி இல்லை. இருந்தாலும் அவர் கிளம்புவதற்கு முன்னால் அவர் கேட்குறார், தந்தையே எனக்கு கொஞ்சம் மட்டும் நீங்கள் புரிய வச்சா போகிறோம், என்ன சொல்லப்பாடும். அஞ்ஞானம் ஞானம் இது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ பிரம்மா சொல்கிறார், அஞ்ஞானம்ங்கிறது தாமச குணத்தால் வரக்கூடியது, அதாவது எதுவும் எதை பற்றியும் சரியாக தெரியாமல் இருப்பது, அதுதான் அஞ்ஞானம். எப்பொழுது அந்த அஞ்ஞானம் விலகுகிறதோ ஞானம் பெறுகிறாய், அது சாத்விக குணம். அப்போ தாமச குணத்திற்கும் பிறகு சாத்விக குணத்திற்கும் இடையில் இருக்கக்கூடியது ரஜகுணம். சரி தந்தையே, இன்னொரு சந்தேகம் என்ன சொல்லுறேன், வைராகியம் சொல்கிறோம், ஞானம் சொல்கிறோம், அப்போ மறுபடியும் பிரம்மா சொல்கிறேன், இரண்டும் இரண்டு நுனிகள், ஒரு கயிறின் இரண்டு நுனிகள் தான் வைராகியமும் ஞானம். ஏனென்றால் வைராகியம் என்பது அவ்வளவு எளிதாக ஒருவனுக்கு வராது. அப்படி ஒருவன் வைராக்கியமாக இருந்தால்தான் அவன் ஞானம் என்ற ஒரு படியை அவனால் தொட முடியும் என்று கூறுகிறார். அப்போ நாரதர் சொல்கிறாரு, சரி இந்த இரண்டை பற்றியும் தந்தையை நான் உங்களிடம் கேட்கப் போவதில்லை, இதை பற்றி நான் பரமசிவனிடமும் மகாவிஷ்ணுவிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று நாரதர் கிளம்புகிறார். நேராக சிவன்கிட்ட போகிறார். சிவன்கிட்ட போய் இதை மாதிரி இந்த அஞ்ஞானம் ஒழியணும், அதுக்கு என்ன வேணும்? அப்போ சிவன் சொல்கிறாரு, அதுக்கு தேவை வைராகியம். வைராகியத்தோடு இருந்து நீ உன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக அஞ்ஞானம் என்பது நிச்சயமாக ஒருவனிடம் இருந்து விலகும் என்று கூறுகிறார். அப்போ அதற்கு நாதர் கேட்குறார், எனக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் வேணுமே எனக்கு அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா, உனக்கு சிட்டிங் எக்ஸாம்பிளை தரேன் அப்படின்னு கேட்குறார். யார்? நானே தான். நான் காளை மாட்டு மேலே உட்காந்துக்கிட்டு புளித்தோலை போத்திக்கிட்டு உடம்பெல்லாம் விபூதியை பூசிக்கிட்டு ஜடாமுடியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். என்னுடைய நேரம் என்ன? எப்போவும் தவக்கோலம் தான், தவத்திலே தான் நான் இருப்பேன், இல்லைன்னா ருத்ரதாண்டம் ஆடுவேன். இதுதான் வந்து நான் நித்தியமாக செய்யக்கூடிய ஒரு செயல். இதற்கு என்ன வேணும்? வைராக்கியம் தான் வேணும். அந்த வைராக்கியம் இல்லை என்றால் நிச்சயமாக இது முடியாதே. அப்போ என்ன அர்த்தம்? ஐ நெவர் என்ஜாய் எனி திங் அப்படிங்கிறார் சிவன். நான் எதை என்ஜாய் பண்ணேன்? எதுவுமே என்ஜாய் பண்ணலையே அப்படி சொல்கிறார். அவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சது. சரி சொல்லிட்டு நேராக மகாவிஷ்ணுக்கிட்ட போகிறார் நாரதர். மகாவிஷ்ணுக்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, இந்த வைராக்கியம், சத்தியம், சாதனை இதெல்லாம் எப்படி முடியும்? அப்போ அவர் சொல்கிறாரு மகாவிஷ்ணு, எதற்கும் துவக்கம் ஒன்று உண்டு, முடிவு என்று ஒன்று உண்டு. நாரதர், ஆமாம் கரெக்ட் தான் நீ சொல்கிறது ஹரிநாராயணன், நீ சொல்கிறது கரெக்ட் தான். எதற்கும் ஒரு துவக்கம், ஒரு முடிவு. எது துவக்கம் என்று கேட்டால் வைராகியம், எது முடிவு என்றால் ஞானம். ஒருவன் வைராகியத்தில் துவக்க துவக்க அதில் அவன் நாட்டம் செல்ல செல்ல அவனை அறியாமல் அறிவு வளர்ந்து பகுத்தறிவு வளர்ந்து ஞானம் பெறுகிறான். ஞானம் பெற்ற உடனே அது முடிவு.
எவன் ஒருவன் ஞானம் பெறுகிறானோ அதற்கு பிறகு அவனுக்கு பிறவாமே கிடையாது, அவனுக்கு வைகுண்ட பதவிதான் என்று மகாவிஷ்ணு கூறுகிறார். இதற்கென்ன என்றால், அந்த மாயை என்பதை கடக்க வேண்டும். இந்த வைராகியத்தில் கொண்டு மாயை கடந்து ஞானத்தை பெற வேண்டும் என்று மகாவிஷ்ணு கூறுகிறார். என்ன பண்ணார் நாரதர்? நேராக அவங்க அப்பாட்ட பண்ணார். தந்தையே, இந்த வைராகியம் ஞானம் என்பதை பற்றி ஓரளவுக்கு எனக்கு பரமசிவனிடமும் மகாவிஷ்ணுவிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன். இப்போ என்ன செய்ய சொல்கிறாய்கள்? நீ பூலோகத்துக்கு சென்று உன் சம்சார வாழ்க்கை துவங்கு என்றார். அதே போல் நாரதர் பூலோகத்திற்கு வந்து சம்சார வாழ்க்கையை துவங்கி வைராகியத்தில் நிலை பெற்று சத்தியத்தை கடைபிடித்து மாயை என்ற ஒரு அந்த காணல் நீரை அவர் விலக்கி அதன் பிறகு ஞானியானார். ஞானியான பிறகு மறுபடியும் அவர் வைகுண்டத்திற்கு வந்து ஹரிநாராயணன் என்று சொல்லிக்கொண்டு தவக்கோலம் பூண்டார். அப்போ அவன் கேட்குறான், ஏன்பா இவ்வளோ பெரிய கதையாக சொல்கிறிய, இவ்வளவு நம்மளால் முடியுமான்னு கேட்குறான். அப்போ சொன்னவர் சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, நமக்கு இதை விட மிகவும் எளிதாக இருக்கக்கூடியது என்னது? ரொம்ப எளி, இவ்வளோலாம் வேண்டாம் நமக்கு. பரமசிவனை தேடிக்கிட்டு நம்ம போக வேண்டாம். என்ன வேண்டும்? சில கட்டுப்பாடுகள். என்ன கட்டுப்பாடுகள் என்றால், பிராணாயாமம் பண்ணுறது. அடுத்தது, எந்த செயலை செய்தாலும் நன்கு ஆராய்ந்து என்ன தீமை என்ன நன்மை என்பதை புரிந்து கொண்டு தீமையை ஒதுக்கி நன்மையை மட்டும் கடைபிடித்து வாழ்வது. முடிந்தவரை மனதிற்கேற்ப தர்ம வழியில் செல்வது. இதையெல்லாம் செய்தாலே வைராகியம் என்பதன் முதல் படியை நாம் நிச்சயமாக ஏறலாம். எப்பொழுது நீ வைராகியம் என்ற ஒரு முதல் படியை ஏறுகிறாயோ அதனுடைய முடிவு என்ன? ஞானம் தான். அப்போ கேட்குறான், சரி சார், இவ்வளோ சொல்கிறீங்க, அது என்ன இந்த ஜென்மத்தில் முடிஞ்சுமா? தேவையில்லை. நீ விட்டுவிட்டால் கூட, நீ இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் நீ எங்கே விட்டாயோ அதுதான் உனக்கு துவக்கம். அடுத்த ஜென்மத்தில், அந்த ஜென்மத்தில் நீ தர்மத்தை கடைபிடித்து கர்ம வழியில் சிறந்தாக இருந்து வைராக்கியத்துடன் இருந்தால் அந்த பிறவி முடிந்தவுடன் அடுத்த ஜென்மம் வரும்பொழுது அதுதான் உனக்கு துவக்கம். ஆக நீ செய்த இந்த வைராகியம் உன்னை விட்டு விலகாது, அது உன் ஆத்மாவுடன் இணைந்துவிடும். நிச்சயமாக ஒரு நாள் நீ வைகுண்டத்தை அடைவது நிச்சயம் என்று கூறுகிறார். இது கேட்டதும் அவனுக்கு ஓரளவுக்கு புரிகிறது, பரவாயில்லை, நம்ம வந்து நாரதர் அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு புரியுது. நாமும் இதை முயற்சி செய்து பார்க்கலாம், ஏன் பார்க்கக்கூடாது? மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.